Hi friends, welcome back to my channel Akki's Day Out. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பவர் பேங்க ரிவ்யூ பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எம்ஐ வந்து நான் ஆல்ரெடி போன வாட்டி எம்ஐ பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். அது இது வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தான் நான் சரி எம்ஐ பிராண்டே போகலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் பவர் பேங்க் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ஐயோட தான் வாங்கியிருக்கேன். அண்ட் 20,000 mAh அந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 20,000 mAh நான் வாங்கியிருக்கேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் 15,000 இருக்குது, 10,000 இருக்குது. ஸோ ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா வாங்குறது வாங்குறோம், ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து இப்போ சப்போஸ் 15, 25, 30 அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு திருப்பி அப்கிரேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கனால அந்த பேட்டரி கெப்பாசிட்டி போதும். அதனால நான் இதை ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன். அண்ட் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். நான் இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டேன். 1 week 10 days நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவே கொடுக்குறேன். 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கும் போது எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுமான்னு தெரியல. பட் நான் வந்து யூஸ் பண்ணி பர்சனலாக சொன்னீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு 100% வந்து ஹாஃப் அன் அவர்ல எனக்கு சார்ஜ் ஆகிடுச்சு. நான் அதை உங்களுக்கு பண்ணியும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ லித்தியம் பாலிமர் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்வான்ஸ் 9-layer ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஆன் பண்ணி சம்டைம்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம்ல, பவர் பேங்க் வந்து அப்படியே ஆன்லேயே சர்க்கியூட் ஆன்லேயே இருக்கும், நம்ம ப்ளக் வந்து ஆஃப் பண்ணவே மறந்துடுவோம். நிறைய பவர் பேங்க்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சுனா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அட்வான்ஸ் 9-layer ப்ரொடெக்ஷன் நினைக்கிறேன். அண்ட் இன்டெலிஜென்ஸ் பவர் அவுட்புட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் பின்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நேமு, ப்ராடக்டோட மாடலு, கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்புட் போர்ட் எவ்வளோ, மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது, அவுட்புட் போடுறது யூஎஸ்பியே இருக்குது, இன்புட் அவுட்புட்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிட்டி வந்து உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இருக்குது, அண்ட் யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது, அண்ட் ஒரு யூசர் மேனுவல். நம்மளுக்கு வந்து தெரியலனா ஜஸ்ட் பார்க்கறதுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1999 கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து 1400 something நான் வாங்கினேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். நான் எம்ஐ ஆப்பில் தான் போய் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 10 days வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சனால தான் நான் வந்து இதை ரிவ்யூ பண்ணுறேன். சரி உங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 20,000 நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் 10,000 and 5,000, 10,000, 15,000 அந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ பார்த்துக்கலாம். ஸோ 20,000 தான் இந்த ரேட் அதிகமாக இருக்குது. ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அதிகனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்ன கான்ஸ், என்னென்ன ப்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணனால இப்போ வந்து உங்களுக்காக திருப்பி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ஹேண்டியாக வந்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவரில் வந்து இந்த பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின். ஸோ நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க. நான் வந்து காமிச்ச மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட் இருந்தது. நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒயிட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு தெரியாது சீக்கிரம். பவர் பேங்க் நம்ம மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் வச்சுருவோம் கீழே. அதுக்கு வந்து ஃபியூச்சருக்கும் அழுக்கு தெரியாமல் அதுக்கிறதுக்காக தான் நான் பிளாக் வாங்கினேன். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் வந்து 20,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் எல்லா பவர் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக நம்ம இன்னும் எதிர்பார்க்க முடியாது. மேபி ஃபியூச்சரில் வந்து வெயிட்லெஸ்ஸாக கூட பவர் பேங்க் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. பட் மற்றபடி சார்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான். எனக்கு வந்து ஒரே ஒரு குறை மட்டும்தான் இல்லை, கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கு நான் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணதே வந்து ரெண்டு வேயும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் இந்த சைட் போட்டிருந்தீங்கன்னா இன்னொரு ஃபோனும் நீங்கள் இந்த சைட் போடலாம். அண்ட் இதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபைடாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லேப்டாப் கூட சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லேப்டாப்பில் எவ்வளோ பவர் தேவைப்படும், லேப்டாப் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு 1 time அந்த மாதிரி இது மாதிரி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து சார்ஜ் போடுவீங்க ஓகேங்களா. இதில் தான் வந்து நம்ம சார்ஜ் போட்டு இந்த பவர் பேங்க்கை வந்து சார்ஜ் போடுவோம். அண்ட் இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் மாதிரி ஒரு இன்புட் 2 outputs கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டு கேபிள்ஸ் என்ன வேணுமோ சார்ஜ் போட்டு கொடுத்துடலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழேயும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பவர் பேங்க்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு கேபிள் கொடுப்பாங்கல்ல, ஒரே நிமிஷம் நான் இதில் காமிக்கிறேன். அந்த கேபிள் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு இது மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐஃபோன்னா நம்மளுக்கு டைப் சி தேவைப்படும். ஸோ இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு தேவை மாதிரி ஒரு யூஎஸ்பி அவுட்புட் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா இங்கே கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து இதை ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் ஏற்றுறதும் அது மாதிரி தான் ஆப்போசிட்டாக போடுங்க. இப்போ வந்து நீங்கள் சார்ஜ் வந்து இதில் ஏற்ற போகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ளக் பண்ணிவிடுங்க. சார்ஜ் நீங்கள் ஏற்று போகிறீங்கன்னா அதை இதை வந்து நீங்கள் சார்ஜ் யூஎஸ்பி சார்ஜ் அந்த கேபிளில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 week 10 days யூஸ் பண்ணிட்டுனே சொல்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பவர் பேங்க் வந்தபோது எனக்கு எவ்வளோ சார்ஜ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1% தான் இருந்தது இது வந்தபோது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மேனுவலி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபுல் சார்ஜ் போடணும். அதாவது இந்த ஃபோர் கலர் இருக்குல்ல, 4 lights எரியணும். அந்த 4 lights ஃபுல்லாக எரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த 4 lights ஃபுல்லாக எரியணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 day ஃபுல்லாக விட்டுட்டேங்க, நான் 1 day ஃபுல்லாக சார்ஜ் விட்டுட்டேன். எனக்கு நான் 1 day இன்னைக்கு நான் மதியானம் போட்டேன்னா நாளைக்கு மதியானத்துக்குள்ளே எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் வந்த ஃபஸ்ட்டு டேவே நான் போட்டுட்டேன், 4 point சார்ஜ்க்கு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். 1 time தான் நான் ஒரு 2 times யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் இப்போ நார்மலாக கேபிளில் கனெக்ட் பண்ணுறதை விட அந்த 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சொன்னாங்க கிட்டத்தட்ட ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவே எனக்கு ரொம்ப சார்ஜ் ஆச்சு. நான் வந்து அதில் நேர்லேயே உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ரேஞ்சோட பவர் பேங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ see you soon. Ta-da, bye-bye.